தமிழ் பிக் பாஸ் டைட்டில் வின்னர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? தமிழில் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்களில் டைட்டில் வின்னர் இப்போது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 1, பிக் பாஸ் சீசன் 1 டைட்டில் ஆரவு தான் ஜெயிச்சார். இந்த சீசன் ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால உள்ளே போன போட்டியாளர்கள் விளையாட முடியாமல் கடுமையாக திணறினாங்க. அதுவும் இல்லாமல் காதல் சரிச்ச தற்கொலை இந்த சீசன்ல தான் அரங்கேறிச்சு. இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ண ஆரவ் அஜித் கூட விடாமுயற்சி படத்துல நடிச்சிருக்கிறார். பிக் பாஸ் சீசன் 2, பிக் பாஸ் 2 சீசன்ல வெற்றியாளர் வந்து ரித்விகா. துணை நடிகையா தான் வலம் வந்தாங்க, இப்போவும் அதே மாதிரி துணை நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. கடந்த வருஷத்துல யாவரும் வெல்வர் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 3, இதுவரைக்கும் நடந்த 7 சீசன்லையும் மக்களை ரொம்ப அதிகமாக குஷிப்படுத்தினது அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் சீசன் 3 அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள்லாம் பாடி மக்களுடைய மனசில் இடம் பிடிச்ச முகேன் ராவ் டைட்டில் வின்னராக ஆனார். இவர் சில படங்களில் ஹீரோவாக நடிக்கிறதோட ஆல்பத்தில் தன்னுடைய பாடல்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வர்றார். பிக் பாஸ் சீசன் 4, பிக் பாஸ் சீசன் 4 தனி ஆளாக நின்று ஒட்டுமொத்த போட்டியாளர்களையும் சமாளித்தது ஆரி. பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆனார். பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த பிறகு சில படங்கள்ல நடிச்சாலும் எதுவும் பெருசா ஓடல. இப்போது தெலுங்குல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பிக் பாஸ் சீசன் 5, பிக் பாஸ் 5 சீசன்ல வெற்றியாளர் வந்து ராஜு. சீரியல் நடிகரா இருந்தவர் இப்போ நிறைய மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாரு. சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சுட்டு வர்றாரு. பிக் பாஸ் சீசன் 6, இந்த 6 சீசனில் பல சர்ச்சைகளை அசீம் கடந்துட்டு வந்தாலும் இவர் தான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆனார். இவருடைய வெற்றிக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இப்போதைக்கு இவர் பெருசாக எதுவும் படத்தில் நடிக்கலை. பிக் பாஸ் சீசன் 7, பிக் பாஸ் சீசன் 7 அர்ச்சனா வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பரிசு பொருட்கள் கிடைச்சிருக்கு. வைல்டு கார்டில் என்ட்ரி ஆகி டைட்டில் வின் பண்ண முதல் போட்டியாளர் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்கிறாங்க. இவங்க வெற்றியாளர் ஆனதுக்கு நிறைய ஆதரவு இருந்தாலும் ஒரு சில முன்னாள் போட்டியாளர்கள் எதிர்ப்புகளை தெரிவிச்சு வந்தாங்க. இவங்க இந்த வருஷத்தில் எப்படி ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.